நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நாம் ஆழ்ந்து உருங்கும் நம்முடைய ஆள் மனதில் ஏற்படும் ஒரு பிம்பம் தான் கனவுகள் என்று சொல்வார்கள். கனவுகள் அனைவருக்குமே வரும். இருக்கும் தருவாயில் இருக்கும் பெரியவர்கள் வரை கனவுகள் வரும். பிறந்த குழந்தைகள் கூட தூக்கத்தில் கனவு கண்டு அழவும் சிரிக்கவும் செய்யும். அதை நாம் பார்த்திருப்போம். இப்படி பலவிதமான கனவுகள் வருவது இயற்கையான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் இன்று நாம் தெரியாதவர்கள் நம் கனவில் வந்தால் என்ன பலங்க என்று பொதுவே பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. பொதுவாக நாம் தூங்கும் போது உறவினர்கள் நண்பர்கள் என்று தெரிந்தவர்கள் தான் கனவில் வருவார்கள். அதுபோல சிலருக்கு யாருன்னு தெரியாதவர்கள் கூட கனவில் வருவார்கள். முன்பின் தெரியாத கனவில் வந்தால் அது நாம் அனைவருக்குமே குழப்பமாக இருக்கும். நாம் அவர்களை நாம் வாழ்வில் பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனால் அவர்கள் நாம் கனவில் அடிக்கடி வருவார்கள். அதற்கு என்ன காரணம் என்று நமக்குள் பல கேள்விகளும் எழும். அதற்கு காரணம், யாரென்று தெரியாதவர்கள் உங்கள் கனவில் வந்தால் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய உறவாக இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் இருந்த உறவினராகவும் நண்பர்களாகவும் என் இரத்த சொந்தமாகவும் தெரியாதவர்களாகவும் கூட இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் வாழ்ந்தவரின் பிம்பம் தான் அடிக்கடி உங்கள் கனவில் வருகிறது. போன ஜென்மத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு இந்த ஜென்மத்தில் தொடர வேண்டும் என்பது கூறுவதற்கு யார் என்று தெரியாத நபர்கள் உங்கள் கனவில் தோன்றுவார்கள். அதே போல உங்களை பூர்வ ஜென்ம ஆசைகளை அவர்களும் உங்களிடம் கூற நினைப்பார்கள். அதனால் தான் அவர்கள் அடிக்கடி கனவிலும் வருகிறார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதே போல உங்களை ஆசைகள் நிறைவேறும் என்றும் சொல்லப்பட்டுவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.